அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு ஒரு கதை ஒரு அந்த காலத்தில் திருடுறதுன்னிட்டே சில ஃபேமிலிஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்க தொழில் குலத்தொழிலே திருடுறது தான். அப்போ ஒரு தவப்பன் வந்து திருடிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவனுடைய மூத்த மகன் வந்து கேட்குறான் ஒரு நாள், இப்போ உனக்கும் வயசாகிட்டே போகுது, எனக்கும் வயசாகிட்டு போகுது, நீ என்ன இதுவரைக்கும் எனக்கு திருட கற்றுக் கொடுக்கலையே, நீ போகிறா திருடிட்டு வரா, உனக்கு பிறகு நான் தானே இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், எப்படி திருடுறது நீ எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையே நீ சொல்லி கேட்குறான். அப்போ இந்த திருடன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சரி இன்றைக்கி நான் திருட போகும்போது நீ என் கூட வா, திருட்ட படிச்சுக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளே நுழையிறாங்க. ஒரு ரூமில் இரும்பு பெட்டி, பெரிய இரும்பு பெட்டி இருக்குது. அந்த திருடன் வந்து ஏதோ கள்ளச்சாவி போட்டு சாமர்த்தியமாக திறந்துடுறான். திறந்தோடனே திறந்துட்டு அவன் அந்த மகனை பார்த்து, அப்பா உள்ளே போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கட்டுன்னு சொல்கிறான். அந்த மகன் வந்து இரும்பு பெட்டிக்குள்ளே நுழைஞ்சி அவனுக்கு வேண்டிய நகைகள் அது எல்லாத்தையும் போட்டு ஒரு துணியாக ஒரு மூட்டையில் கட்டி கட்டுறான். இந்த தகப்பை என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், அவனை அப்படி அந்த இரும்பு பெட்டி அப்படியே வச்சு பூட்டியை வச்சுட்டு உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு அவன் ஓடிடுறான். இவன் மகன் உள்ளே மாட்டிக்கிட்டான். இவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா, ஒரு தகப்பன் வந்து எனக்கு திருட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள வழி பண்ணிட்டான். சத்தம் போட்டு கூப்பிடவும் முடியாது, கூப்பிட்டான்னா க்ளோஸ் பண்ணிடு, நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணனே தெரில, இருட்டுகளை அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிப்பு பிறகு விடியவும் ஆரம்பிச்சிட்டது. அங்கே அந்த வீட்டுக்கெல்லாம் நடமாட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த ரூமை பெருக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வரான். வேலை பெருக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி சொன்னால், ஒரு பூனை வந்து சுரண்டுற மாதிரி அந்த இரும்பு பெட்டியை பரண்டுறான். பரண்டிட்டு பூனை கூப்பிடுற மாதிரி பூனை மாதிரி சத்தம் போடுறான். அப்போ அந்த வேலைக்காரி என்ன நினைக்கிறான்னு சொன்னால், முதலாளியம்மா தான் வந்து தெரியாமல் அவசரத்தில் பூனையை உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க போல சொல்லி அவள் நினச்சி பார்த்தானா, அங்கே இரும்பு பெட்டியில் சாவி வேற தொங்கிகிட்டு இருக்கு. உடனே அவள் அப்படியே திறந்துடுறான். இவன் அதான் சான்ஸ்னு சொல்லி இவன் உள்ளேருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அந்த மூட்டையோட தப்பி ஓடி வீட்டுக்கே போய் சேர்ந்துடுறான். சேர்ந்து தகப்பனை பிடிச்சி திட்டு திட்டு நீ திட்டுறான், என்னப்பா என்னை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள வழி பார்த்துட்டான்னு சொல்லி. அப்போ அவன் சிம்பிளாக சொல்கிறான், இப்படி தான் பா திருடுறதுக்கு கற்றுக்கிடணும் அவங்கிட்டு. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். இப்போ இது சும்மா ஒரு வேடிக்கையான கதை தான். பட் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் இப்போ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்படி நம்மளை வச்சு பூட்டிடுவான், நம்ம என்ன மாதிரி தப்பி வரணுங்கிறலாம் பிளான் எல்லாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம வந்து நமக்கு தோணும். இப்போ அந்த நேரத்தில் என்ன சொன்னால், அவன் திருடன் தான், பட் இருந்தாலும் அவனுக்கும் அது வேலை செய்யுது. அந்த டோட்டல் மைண்டுங்கிறது அப்படி வேலை செய்யுது. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடு வந்து கிராமம். நாங்கள் வீடு ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே தான் வீடு இருக்கும். ஒரு 2 ஏக்கர் இருக்கும் பெரிய தோட்டம். அதுக்கு மத்தியில் எங்கள் வீடு. அதுக்கு அந்த தோட்டத்தில் பின்னால் ஒரு வாசல் இருக்கும், முன்னால் ஒரு வாசல் இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த தோட்டத்துக்குள்ளே நாங்கள் ஒரு நாய் ஒன்று வளர்த்தோம். அது அங்கே சுற்றிட்டு தோட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் என்ன சொல்லி சொன்னால், அவசரம்னு சொல்லி நான் அந்த தோட்டத்தினுடைய பின் வாசலை திறந்து அப்படி பின்வாசல்லையே ஸ்கூலுக்கு, அப்போ ஸ்கூலுக்கு போகிற வயசு, ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். 7ஆம் கிளாஸ் இல்லை 8ஆம் கிளாஸ் படித்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் அந்த நாய் என்ன சொன்னால், என் பின்னால் வர ஆரம்பிச்சிட்டு. நான் பொதுவாக எப்போவுமே இந்த முன் வழியாக தான் போவேன், பின்னால் வழிகளே போகிறதில்லை. அன்றைக்கி ஒரு அவசரம் சொல்லி அந்த சைடில் போனேன். ஏன்னா அந்த வழியாக போனேன்னு சொன்னால், 2-3 தெருக்களை கிராஸ் பண்ணி போனோம். முன் வாசலே போனேன்னா தெருக்கள் கிராஸ் ஆகாது. ஏதோ அவசரத்தில் போயிட்டேன். இந்த நாய் என் பின்னாலே வந்துட்டு இதை விரட்டி விரட்டி பார்த்தான்னு சொன்னால், இது போகிற மாதிரி தெரில. இது என்னையை லீட் பண்ணி என்னையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி போகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் உண்டு. நம்ம நாயை விடாது, கடிச்சிருவோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே கூட போகிறேன். இது நம்ம சொல்கிற கேட்குற மாதிரி இல்லை, அது நம்மளை லீட் பண்ணிவிட்டு போகுது. அதே மாதிரி முதல் தெருவுக்குள்ளே போனோடனே ஒரு 10-15 நாய்கள் சரௌண்ட் பண்ணிட்டு.
அவ்வளோ கொலவெறியோடு வந்து நிற்கு பாஞ்சு நிற்குது. இப்போ நான் நம்ம நாய் தொலைஞ்சது வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நான் வந்து ஒதுங்கி நிற்கிறேன். ஆனால் அங்கே நடந்தது வேறு. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்கள் பழைய நண்பர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? எப்படிப்பா நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லாரையுமே அன்போடு கேட்குற மாதிரி இந்த நாய், நம்ம நாயை என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், எல்லா ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு அப்படியே ரவுண்ட் பண்ணுது, வாழையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ இந்த கொலவெறியோடு வந்த நாய்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா அதெல்லாம் கடித்து குதறிடலான்னு வந்தோன்னா இது அன்பை பொழியுதான்னா அதுக்கு ஒன்றும் பண்ண தெரில. அப்போ அது வந்து ஒரு மாதிரி உரிமையிட்டு நிற்குது, ஆனால் எதுவுமே கடிக்கிற மாதிரி இல்லை, ஏன்னா இது அன்பை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஒரு சின்ன கேப் கிடச்சிது, அந்த கேப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரே எஸ்கேப், தப்பி ஓடி ஒரு கடி கூட வாங்காமல் தப்பி ஓடிட்டு. இப்போ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு அனிமல்க்கே அந்த டோட்டல் மைண்ட் வேலை செய்யுது, அந்த ஒரு க்ரூசியல் மூமெண்ட்டில் அது தானாக வேலை செய்யுது. இப்போ அந்த மாதிரி மைண்டு ஒன்று நம்மகிட்ட ஒன்று இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம செய்கிற வேலைகள் எல்லாமே அந்த கான்சியஸ் மைண்டை, நம்ம மனசை வச்சு தான் எல்லா வேலைகளையும் செய்யணும். இப்போ நம்ம ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சன் எல்லாமே சொல்கிறோம். இந்த ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சன்லாம் டோட்டல் மைண்டுக்கு தேவையா, கான்சியஸ் மைண்டுக்கு தேவையா? எல்லாமே கான்சியஸ் மைண்டோடு சம்மந்தப்பட்டது தான். டோட்டல் மைண்டுக்கு எதுவுமே, ஏன்னா இது இருக்கிறதே தெரியாது, அது எப்போமோ மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடும் அது. அதனால் அந்த அதை வந்து நம்ம டீல் பண்ணவே முடியாது. இந்த கான்சியஸ் மைண்டுக்கு தான் வந்து சொன்னால் எல்லாமே தேவைப்படுது. அப்போ என்னென்னு சொன்னால், அந்த கான்சியஸ் மைண்டு தான் முக்கியமான ரோலில் இருக்குது. இப்போ அதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டுடைய ரோல் என்ன, கான்சியஸ் மைண்டுடைய ரோல் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால், இப்படி டோட்டல் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறத அந்த கான்சியஸ் மைண்டு எடுத்துக்கிட்டால் போதும். சன் இப்போ வந்து நமக்கு வந்து சில எட்டக்கூடிய பகுதிகள் இருக்குது, எட்டாத பகுதிகளும் இருக்குது. அந்த எட்டாத பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து நாம் இழுத்து போட்டுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எட்டாவது பகுதியில் எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டுகிட்ட விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், கான்சியஸ் மைண்டு கொஞ்சம் சுதந்திரமாயிடலாம், தேவையில்லாத போட்டு குழம்ப வேண்டியதில்லை. இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். முடியாதது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த டோட்டல் மைண்டு கையில் விட்டுட்டோன்னு சொன்னால் டோட்டல் மைண்டு அது அந்த நேரத்தில் அது என்ன பண்ணணுமோ அது பண்ணிவிடும். இப்போ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே நம்ம குழம்பிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் என்ன ஆகும்? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கட்டில் இறங்குறீங்க, 30 படி இருக்குது, எல்லாம் நீளமாக ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. நீங்கள் 1, 2, 3, 4, 5 படியில் வந்தாச்சு, நான் 6வது படியில் இறங்கணும், கையில் வேறு லக்கேஜ் இருக்குது, இன்னும் 25 படி இருக்குது, 30வது படிக்கு சேரணும். இங்கேருந்து பார்த்தா 30வது படி தருது, நீங்கள் இறங்கி வந்த 5 படியும் தருது, 30வது படியும் தருது. இப்போ உங்கள் கவனம் எங்கே இருக்கணும்? நீங்கள் இருக்கிற எந்த படியில் இறங்குறீங்களோ அதில் தான் இருக்கணும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 30வது படிக்கு தான் போகிறீங்க, பட் இருந்தாலும் கூட என்னென்னு சொன்னால், நம்ம கவனம் வந்து நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் இருக்கணும். அங்கே இருந்தால் தான் செய்கிற செயலில் நம்ம சரியாக செய்ய முடியும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், 30வது படிக்குடைய இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் குறைக்கணும். இப்போ இது வந்து அந்த கான்சியஸ் மைண்ட், டோட்டல் மைண்ட் கான்செப்டில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த 8வது பகுதிங்கிறது வந்து அதான் வந்து நம்மளோட ஃபியூச்சர்னு சொல்கிறதெல்லாம். ஃபியூச்சருங்கிறது 8வது பகுதி, அந்த 8வது பகுதி ஃபியூச்சர் எல்லாமே ஒன்று தான், நம்ம அடைய வேண்டிய இடம் அதுதான். ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும், தள்ளி வச்சால் மட்டும்தான் நம்ம செய்கிற செயலில் நம்ம ஈடுபடும். நம்ம இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், சில இதெல்லாம் இப்போ நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால், அது எப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைக்கும் பொழுது நம்ம செய்கிற செயலெல்லாம் ஓட்ட விட்டுரும், இந்த கான்சியஸ் மைண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், குழப்பமாயிரும். அப்போ நம்ம வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கிடும். நம்ம எந்த செயலாக இருந்தாலும் 2 பகுதியாக பிரித்தா மட்டும்தான், எட்டக்கூடிய பகுதி ஒன்று, 8வது பகுதி ஒன்று, இப்போ ப்ரெசன்ட் ஒன்று, ஃபியூச்சர் ஒன்றுங்கிற மாதிரி பிரிச்சு. ஏன்னா பாஸ்ட்டை நம்ம கணக்கு பண்ண வேண்டாம், அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சுது, ஆனால் ஃப்யூச்சருங்கிறது இன்னும் முடியலை, அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ அது நம்மளை இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணத்தான் செய்யும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது.
8/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை. ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 7 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.